வணக்கம். இன்னைக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து இன்புட் வாங்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தட் இஸ் அ கீவேர்ட். ஜாவாங்கிறது பேக்கேஜ், ஐஓ அப்படிங்கிறது இன்னர் பேக்கேஜ், .* அப்படின்னா அதில் உள்ள எல்லா ஃபைல்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து கிளாஸோட நேம் சாம்பிள் மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெயின் மெத்தடில் இங்கே இது முடிச்சதுக்கப்புறம் த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸில் நேம் வந்து ஃபஸ்ட்டு D capital I capital S capital. ஸோ இங்கே இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ்க்கு வந்து DS அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் அதில் System.in அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். சிஸ்டமில் S capital. ஸோ இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஐஓ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இம்போர்ட் பண்ணி நம்ம எப்படி இன்புட் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, System.out.println அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதுக்காக என்டர் கொடுத்துருக்கோம். சிஸ்டம் இஸ் எ கிளாஸ். ஸோ println அப்படிங்கிறது தட் இஸ் அ மெத்தட். இங்கே இன்புட் வாங்குறதுக்கு int A அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏன்ற இன்டிஜர் வேரியபிளில் டேட்டா வாங்க போகிறோம். ஸோ அது ரீட்லைன் மெத்தட் யூஸ் பண்ணி வாங்குகிறோம். இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமில் இருக்கிற ரீட்லைன் மெத்தட் யூஸ் பண்ணி வாங்குகிறோம். இந்த ரீட் லைனில் L capital. ஸோ அந்த DS அப்படிங்கிறது டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸோடைய ஆப்ஜெக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணும்போது இங்கே இன்புட்டை வந்து நம்ம கெட் பண்ணுறோம். இந்த இன்புட்டை வந்து இந்த integer.parseInt அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இங்கே இன்டீஜர் அப்படிங்கிறது இந்த டிஸ் கிளாஸ், அதில் I capital .parseIntன்னு சொல்லியிருக்கோம். அந்த parseIntங்க இஸ் மெத்தடு. இந்த மெத்தடில் இந்த I அப்படிங்கிறது கேபிட்டல். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஐஓ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இன்புட் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா integer.parseInt of DS.readline கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா கொடுக்குற இன்ஃபர்மேஷனை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. சப்போஸ் இதில் நம்ம இன்னொரு கிளாஸ்மே யூஸ் பண்ணலாம். ஐஓ பேக்கேஜ் யூஸ் பண்ணி இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா BufferedReader யூஸ் பண்ணலாம். ஸோ BufferedReader யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா BufferedReader அதில் B capital R capital BufferedReader BR equal to RDS equal to new BufferedReader of new InputStreamReader of System.in அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைன் தேவையில்லை. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ BufferedReader கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா BufferedReader DS equal to நியூ BufferedReader ஆஃப் நியூ InputStreamReader ஆஃப் System.in அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த DS யூஸ் பண்ணி நம்ம இதே integer.parseIntக்குள்ளே நீங்கள் வாங்குகிற இன்புட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட இன்டிஜர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த BufferedReader கிளாஸாக இருந்தாலும் சரி, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஸோ அது ரெண்டுமே எந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது தவிர நம்ம ஸ்கேனருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டில் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணணும். இம்போர்ட் java.util.* அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த யூட்டில் பேக்கேஜுக்குள்ளே ஸ்கேனர் கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் கிளாஸ் சாம்பிள் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸோ இதில் அந்த கிளாஸில் வந்து நம்ம த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் கொடுத்தோம். இதில் தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணோம். ஸ்கேனர் கிளாஸ்க்கு நான் SCன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்கேனர் ஆஃப் System.in. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்புட் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா enter value அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு ஸோ int A equal to SC.nextInt of அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். I capital So scanner class ku vende nama sc appdinu or object create pannirkom. So indha object vechi next int of appdinu solli nama input get pannikalam. So adu vende a la store aayirkum. So idu madiri nama scanner class use pannumbodhu util package vende nama import pannikanum. Buffer reader o illa data input stream reader o nama class use pannumbodhu namakku actually iva package use pannikanum. Thank you.